अभी एक भी डाल सकता है, क्यों? गाड़ी रोक दिया, तुम भी रोकना पड़ेगा, गैप करके रोको 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 रोको, रहना चाहिए ஸ்டாப். அதுக்கப்புறம் தான் கீரு. தண்ணி எடுக்கிற மாதிரி எடுங்க, அப்படியே கிணத்துல தண்ணி எடுப்பீங்கல்ல, ஒரு கை விட்டு ஒரு கை, அப்படியே மெதுவா 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 எடுங்க, அப்படியே மெதுவா எடுங்க, அப்படியே எடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? மெதுவா எடுத்ததான் அது பழக முடியும். கிளச்ச பிடிச்சி பிரேக்ல நிப்பாடுங்க. பேரு ஜீவானந்தம். ஜானா? ஜீவானந்தம். ஜீவானந்தம். இவர் மூணாவது கிளாஸ் வந்திருக்காரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் செகண்ட் கிளாஸ்லையும் கொஞ்சம் இவருக்கு கிளச் கண்ட்ரோல் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளச் எடுக்கும்போதெல்லாம் ஆஃப் பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து கிளச் கண்ட்ரோல் இவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஃபஸ்ட்டு கீரை நல்லா பெண்ட் பண்ணி லெஃப்ட்டில் போடுங்க. ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணும்போது எப்போவுமே ஹேண்ட் பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னா மெயில் பகுதி டாப் பண்ணிவிட்டு கீழே டவுன் பண்ணும். இப்போ ஸ்டேரிங் பிடிச்சிங்க. ஹேண்ட் பிரேக் எதுக்கு? ஹேண்ட் பிரேக் ஃபோர் வீல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நிறுத்தி வைக்க போகிறோன்னா சப்போஸ் வண்டி நிற்காது, நியூட்ரலில் நின்றுச்சுன்னா வண்டி நவுள ஆரம்பிச்சிடும். ஏதாவது மேடு போடலாம் கண்டிப்பாக இருக்கும் ரோட்டில். அப்போ இந்த ஹேண்ட் பிரேக்கை போட்டால் தான் நாலு வீலையும் பிடிக்கிறது இந்த ஹேண்ட் பிரேக்குங்கிறது. சரிங்களா சார்? பார்த்துக்கோங்க, கிளச்சு பிடிங்க, கவனத்தை கிளச்சில் வைங்க, ஏன்னா உங்கள் மிஸ்டேக் ஃபுல்லாகவே கிளச்சு தான். சரிங்களா? இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க எடுத்துட்டாங்க கிளச்சை, ஆனால் அவங்க கிளாஸ் தாண்டிட்டாங்க. எத்தனை கிளாஸ் பண்ணீங்க? எயித் கிளாஸ் ஆனதுனால அவங்க எடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னும் கிளச்சை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக ரெண்டு மூணு கிளாஸ்லேயே கிளச்சை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் வந்து மேனேஜுங்கிறது உங்களுக்கு இன்னும் கண்ட்ரோல் வரலை. இப்போ நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு வாட்டி காட்டுறேன், உங்கள் கால் எடுத்துருங்க. நான் எப்படி வந்து கிளச்சை லூஸ் பண்ணுறேங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண் பார்வையை கொண்டு வாங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எடுக்கிறேன், ஒரு இவ்வளோ இன்ச்சஸ் எடுக்குவேன், மூவ் ஆகலை. நான் உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே தான் பண்ணுறேன் எல்லாமே. இப்போ வண்டி மூவ் ஆரம்பிக்குதா? நல்லா பாருங்கள், மூவ் ஆரம்பிக்குதா? இப்போ ஆஃப் ஆயிடுச்சா வண்டி? என்ன ரீசன் பார்த்தீங்களா? இல்லை, ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டேன், உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. பார்த்துட்டிங்களே என்ன இஷ்யூங்கிறது? நீங்கள் எடுப்பீங்களா வண்டியை? கரெக்டாக எடுங்க. ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் வண்டியில் வரணும், கொஞ்சமாக தான் வரணும், அவ்வளோதான். இதுதான் கிளச்சு, புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கிளச்சை தான் உள்ளே சொல்லணும், புரியுங்க? அடுத்ததாக பொறுமையாக பிரேக்கில் கால வைக்கணும். இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரீசன், சரிங்களா? இப்போ மூவ் பண்ணுறதுக்குன்னா பிரேக்கில் கால வச்சிங்களேன், அதை ரிலீஸ் பண்ணாமல் எப்போவுமே கிளச் எடுக்கக்கூடாது. இதே மேடு பகுதியை நீங்கள் பிரேக்கில் கால வச்சிட்டீங்க, இதே மாதிரி கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்கில் கால வச்சிட்டீங்க மேலே பிரிட்ஜுக்கு மேலே அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் பிரேக்கில் காலை வச்சதோடு சேர்ந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது கிளச்சில் ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த டைமில் கிளச்சை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு பிரேக் லூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு மைண்ட் இருக்கணும். இது எங்கே சொல்கிறது? மேட்டில் ஸ்லோப்பு, ஓகேவா? இப்போ நீங்கள் இருக்கிறது ஸ்டெடி ரோடு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பிரேக் பிடிச்சிங்களே ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பிரேக் ரிலீஸ் பண்ணி காலை பிரேக் மேலேயே அப்படியே வைங்க. ரிலீஸ் பண்ண பிரேக் அப்படி இருக்கட்டும், லைட்டாக தான் பிரேக் பிடிக்கல உங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறீங்க, காலை எடுத்த காலை பிரேக் மேலே வச்சுருக்கீங்க. எதுக்குன்னா நீங்கள் ரேஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக ரேஸ் கொடுக்கறது தான் தோணும் தவிர கிளச் எடுக்க தோணாது, சரிங்களா? இப்போ பிரேக் லூஸில் இருக்குது, அந்த மைண்டை வச்சுக்கோங்க. இப்போ கிளச்சை முதல்ல அங்கே லூஸ் பண்ண மாதிரி இங்கே லூஸ் பண்ணுங்கள். மிரரில் பாருங்கள், லூஸ் பண்ணும்போது லைட்டாக தான் மிரர் ஷேக் ஆகணும். ஒரு லெவல் கரெக்டா, இதுதான் கரெக்டு. அப்போ இந்த ஷேக்கில் கிளச் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம், வீல் சுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிளச்சை வெளியே எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துங்களா? இப்போ அடுத்துதான் ரேஸ் தான் கால், எவ்வளோ கொடுக்கலாம்? ஒன்றா கீர் மேலே பிரிட்ஜுக்கு மேலே ஏறுதில்ல, அப்போ ஸ்லோவாக கொடுத்துட்டே இருக்கலாம். ஆமாம், 10 கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கால் கிளச்சிலேருந்து எடுத்தீங்கல்ல, கீழே வைக்காமல் இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க, வெளியில் தொட்டாப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி இப்போ வரும், ஏன்னா ஒன்றில் போகிறீங்களே, இதே ரெண்டோ மூணுங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் காலை எடுத்து இப்படி சைடில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றில் ரொம்ப மெதுவாக போகிறீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஏன்னா ஒன்றில் நீங்கள் போகிறது ஸ்லோவாக தானே போகிறீங்க, ஒன்று ரோடு சின்னதாக இருக்கும்,
அல்லது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அல்லது முன்னாடி அளவு ஆள் வருவாங்க அப்படிதான் கணக்கு. இப்போ சுத்தணி ரேஸ் பண்ணாமல் ரெண்டு சுத்து ஃபுல் புஷ்ஷும் அகெயின் ஒரு ஆஃப் புஷ் பண்ணிட்டு ரோட்டை பாருங்க, உங்களுக்கு இந்த ரோடு தேவைப்படுது அப்படிதானே, இந்த லைனு, அப்போ இது ஓகே தானே. இப்போ என்ன பண்ண போறீங்க, ரேஸ் பண்ண போறீங்க, எவ்வளோ பண்ண போறீங்க? ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். இன்ஜின்ல ஒரு நாய்ஸ் வரும், வருதா? இப்ப ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை ஃபுல் புஷ் பண்ணணும். பண்ணிட்டீங்களா, ஓரமா எடுக்கிறத வச்சுக்கோங்க, கையை அப்படி மடக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஓரமா முடிஞ்சிச்சா கை மேல போனதுக்கு அப்புறம் இந்த கால் வெளியில வரணும், கொஞ்சம் ஃபாஸ்டா வரணும், ரொம்ப ஃபாஸ்டா இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டா, ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறீங்க, ரேஸ் பண்ணுங்க, கவனமாக பண்ணுங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கில் 3 கிளாஸில் உங்களுக்கு அந்த கிளச் மூமெண்ட்டு, ரேஸ் மூமெண்ட்டு, பிரேக் மூமெண்ட்லாம் வந்தால் மட்டும்தான் உங்களால் வண்டி ஓட்ட முடியும். ஸ்டேரிங்க இன்னொரு 1 வீக்கில் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போ ஸ்பீடு எவ்வளோ வருது? 25 ஆச்சா? கால் எடுத்துருங்க ரேஸ்லேருந்து, கிளச்சுக்கு தான் போகுது, இப்போ போயிடுச்சா? லூஸ் பண்ணுங்க நடுவில் மெதுவாக மெதுவாக, ஆ மேலே போட்டிங்க, காலை வெளியேடுங்க, எடுத்துட்டீங்களா? ரேஸ் கொடுங்க, அந்த எடுக்கலாம், செகண்ட் கீர் தட்டி இல்லை எடுக்கலாம், எப்படி எடுக்கணும் பாருங்க, 1, 2, 3, அந்த 1, 2, 3 மனசில் எண்ணிட்டு அப்படியே எடுத்துருங்க. இதே ஃபஸ்ட்டு கீர் இருந்தால் ரொம்ப 1, 2, 3 ஸ்லோவாக என்ன போகிறீங்க, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துக்கெலாம் 1, 2, 3 கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளச் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம், புரியுதுங்களா? மெதுவாக போங்க, இப்போ 40 போகுது, 40 வேணாம், ஏன்னா முன்னாடியே ஒரு பைக்கு உங்களுக்கு நெருங்குது அப்படியே. இப்போ ஒரு பைக் போயிடுச்சா? இப்போ 40 மேலே இப்போ நீங்கள் தைரியமாக போகலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தவிர, இன்க்ரீஸ் பண்ணி விடக்கூடாது, ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லெவலில் நிற்கும். ஆ, இப்போ நிற்கலாம், இப்போ நான் 40 வரும்போது அந்த லெவலில் ஆக்சிலேட்டர் அப்படியே நிப்பாட்டுங்க, வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் 45 வரைக்கும் போங்க, அப்போ தான் கிரிப் இருக்கும், பெட்ரோல் வண்டி இல்லை உங்களுக்கு, ஆயிடுச்சா? 45-50 வரப்போகுது, ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அப்படியே கிளச்சுக்கு மைண்டு போயிடுங்க, மெதுவாக லூஸ் பண்ணுங்க, நியூட்ரலில் லூஸ் பண்ணி பேக்கில் ஃபோர்த்து முடிஞ்சிச்சா? இப்போ கால் எடுக்கிற மூமெண்ட் தான் உங்களுக்கு, எடுத்து முடிச்சிங்கன்னா போகிற மூமெண்ட் தான். சப்போஸ் இப்போ போகிற நேரத்தில் யாராவது ரோடு பெண்ட் ஆகுது, யாராவது வர்றாங்கன்னா என்ன பண்ணுங்க, இப்போ அந்த இடத்துல பைக் இருக்குது, உடனே காலை பிரேக்கில் லிஃப்ட் பண்ணுங்கள், போதும், லிஃப்ட் பண்ண உடனே பிரேக் பிடிக்காம கிளச்சை மட்டும் பிடிங்க, பிரேக் லிஃப்ட் பண்ணிட்டீங்களே, லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக பிரேக்கில் கால வச்சுட்டு தேடுக்கிற மூமெண்ட் கொடுங்க, கொடுத்துட்டீங்களா? இப்போ அந்த பிரேக் மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க, பிரேக் மூமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க, பிரேக் மூமெண்ட்டை, அடுத்தது கிளச்சு மூமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. டவுட் இருந்தால் கேட்டுருங்க, ஏன்னா டவுட் வர வர கேட்டுருந்தோம், உட்காந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த டவுட் இருக்குது, அந்த டவுட் இருந்தால் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும், சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இப்போ போயிட்டே இருக்கீங்க இப்போ 3 போகிறீங்க, 2 பக்கம் வண்டி இல்லை, ஒரு வண்டி அந்த சைடு தான் போயிட்டுருக்கு, இப்போ 3 போகிறீங்க, இன்னும் ஸ்பீடு போகலாமா? 3 போகலாம், கேப் இருக்குல்ல, போகலாம், போதும் வந்துச்சு 50, ரே ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை பிடிக்கும் போது ரோட்டை பாருங்க, கீர் போடுங்க 4 ரோட்டை பார்த்துக்கோங்க, இப்போ காலையும் அதிகமாக எடுத்துருங்க, ரோட்டை பார்த்துட்டு ரேஸ் கொடுங்க, ஃபுல் ஜாம் வருது, தெரியுதுங்களா? பஸ்ஸு போகிறோம், கார் வருது, எல்லாமே வருது. இப்போ பிரேக்கில் டிப் பண்ணுங்க, லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ண வேணாம், டிப் பண்ணிங்களா கிளச்சை உள்ளே போயிடுங்க. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, லைட்டாக தேடுகிற பண்ணும்போது பிரேக்கு மட்டும் லைட்டாக ப்ரெஷ் கொடுத்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுதா? இப்போ ஜர்க் இல்லாமல் கிளச் எடுத்தாச்சு, மெதுவாக போங்க, அவசரப்படாமல் மெதுவாக போங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? மிரர்ஸ் எப்படி பார்க்கறது? மிரர்ஸ் பார்த்துட்டே இருங்க, உங்கள் மைண்ட் எப்படி நேர் ரோட்டை பார்க்கும்போது மிரர் செக் பண்ணிங்க, கண்ணை அப்படி உருட்டிகிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. இப்போ 4 ரே ஸ்டாப் பண்ணுங்கள், 4 போட்டிங்க, ஆனால் முன்னாடி என்ன இருக்குது? எதுவும் இல்லை, ஃப்ரண்டில் சிக்னல் வரப்போகுது, திரும்ப பிரேக்கில் கிளச்சுக்கு வந்துடுங்க, அப்படியே பிரேக்கில் டிப் பண்ணுங்க, மேலே டிப் பண்ணி கொஞ்சம் பிரேக்கில் பிடிச்சா மட்டும்தான் கீரை மைனஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்த டிப்பு பண்ண போகிறீங்க, செகண்ட் கீரு, செகண்ட் என் சைடு, என் சைடு தப்பாகிடுச்சு பாருங்க, என் சைடு போடுங்க, என் சைடு ஃபஸ்ட்டு கீர். இப்போ வண்டி மூமெண்ட் பண்ணணும், அவசரப்படாதுங்க, இதுதான் மெயின். இப்போ லைட்டாக தான் எடுக்கணும், நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா
முடிஞ்சிச்சு. நீங்கள் பண்ண பண்ண ட்ரைனிங்க அர்த்தமெல்லாம் போயிடும் சரிங்களா. கொஞ்சம் மூவ் பண்ணி நிப்பாட்டுங்க, சிக்னல் போட்டாங்க, ரெட்டு போட்டாங்க, அப்படியே நிப்பாட்டுங்க, கிளச்சை பிடிச்சி நிப்பாட்டுங்க. என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு கியரில் வந்துட்டு அவசரப்பட்டு சிக்னலில் மூவ் பண்ண போகிறோன்னு நிறைய பேர் ஆஃப் பண்ணுவாங்க. அதில் மட்டும் மைண்டு கரெக்டாக இருக்கணும், மீதி எல்லாம் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு சரிங்களா. எப்போ பயம் வரும் சிக்னலில் இருக்கும்போது உங்களுக்கு மைண்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ உங்களுக்கே தெரியாது. பின்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுவான், ஆர்னை புஷ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். மூவ் பண்ணணும், அப்போ மூவ் பண்ணணும் தோணும். உடனே என்ன பண்ணுவீங்க, ரேஸை கொடுத்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணுவீங்க வண்டியை. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மூவ் பண்ணுற நீங்கள் டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி உள்ள சத்தம் போடாலும் நீங்கள் கவர்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு மைண்டு கிளச்சில் தான். இப்போ ஃபுல்லாக இப்போ கிளச்சு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அஞ்சு வரப்போது இப்போ நாள் வந்துச்சு. கிளச்சை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள், ரேஸ் பண்ணாமல் ஸ்லோவாக பாருங்கள். அங்கே என்ன பண்ணிங்களா, அங்கே போதுமா, அப்படியே போங்க, அப்படியே போங்க. இப்போ நீங்கள் சுத்த போகிறீங்க, ஒரு ஃபுல் புஷ் ஒன்று கொடுங்க, கையை மேலே வச்சுருங்க. ரெண்டாவது ஃபுல் புஷ் கொடுக்கும்போது கையை மேலே வச்சுருங்க. இப்போ வண்டி வந்து இங்கேருந்து இந்த பக்கம் வருது. இப்போ ஒரு புஷ் கொடுத்துட்டு ரெண்டாவது புஷ் மெதுவாக கொடுங்க, புரியுதுங்களா. தேர்ட் கிளாஸ்னால கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும், சரிங்களா, லேட் ஆகும். இப்போ இல்லை கிளச் மட்டும். இப்போ ரேஸ் எவ்வளோ கொடுக்கணும், லைட்டா கொடுங்க. கொடுத்தாதான் அடுத்த கீர் நம்ம ரெடி ஆக முடியும், ஓகேவா. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சி தான் ஓரமாக கீர் போடுங்க, காலை வெளியிடுங்க. இப்போ ரேஸ் கொடுக்கலாம், மெதுவாக கொடுங்க, அவசரம் இல்லை. சரிங்க, கரெக்டாக இந்த இது லூஸாக வச்சுக்கோங்க, இந்த கையை கொஞ்சம் இறுக்கமாக வச்சுக்கோங்க இதை. ஏன்னா இதை தான் வந்து கீர் போடும்போது உங்களுக்கு அது தேவைப்படுது. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், கிளச்சு போட்டு கீர் நியூட்ரல் பண்ணி டப்புன்னு அடிக்கூடாது, அதுதான் தப்பு. நான் நிறைய பேர் இதான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் பண்ணிட்டோமா, அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ மூணு போட போகிறேன், ஓகேவா. இது என்னது, நியூட்ரல். இது தேர்ட். இப்போ நம்ம தேர்ட் போட்டோம், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாதனால வண்டி ஸ்லோவாகிச்சு. இப்போ செகண்ட் போட போகிறோம், கிளச்சு அப்படியே இருக்குது உங்களுக்கு, அப்படி தானே. செகண்ட் போட்டது, இப்போ வண்டி திருப்பி போகிறோம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க, பாருங்கள். ஒரு புஷ் தான், இங்கே பாருங்கள், ஒரு புஷ் இங்கே பாருங்கள். கொடுத்துட்டு யூடர்ன், லெஃப்ட் டர்ன், ரேஸ் லைட்டாக கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ரேஸ் பண்ணுங்கள். கையை இந்த கையை எடுங்க, கீழ் கையை வெளியே எடுங்க. கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக திரும்ப லைட்டாக ரிமூவ் பண்ணுங்க கிளச்சை. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஃபுல் புஷ் கொடுக்கும்போது இப்படி கொடுத்தீங்க, இப்படி கொடுத்தீங்களா, இல்லை கை இங்கே வந்துச்சா இல்லையா, இந்த கை உள்ளே போச்சு. இந்த கை உள்ளே போனால் என்ன ஆகும், ரெண்டும் லாக் ஆகிடும், லாக் ஆகுதா இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இந்த புஷ் நீங்கள் வரைக்கும் கொடுக்குறீங்கன்னா அப்போ கையை டர்ன் பண்ணிக்கணும், இதை டர்ன் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுக்கணும், புரியுதுங்களா. ரேஸ் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அவசரப்படாங்க, கையை மேலே வைங்க. கொடுத்துட்டே இருங்க, நான் சொல்லும்போது செகண்ட் கீர் மாற்றணும். இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை புஷ் பண்ணுங்கள், ஓரமாக போட சொல்லியிருக்கோம்ல, கையை மடக்கி வச்சு ஓரமாக போடுங்க, கிளச்சை வெளியிடுங்க, ரேஸ் கொடுங்க. இப்போ 50% வரணும் அப்படின்னா 10th கிளாஸாவது ஆகும், புரியுதுங்களா. டேட்லாம் வர முடியாது, ஸ்லோவாக போகணும். இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை புஷ் பண்ணுங்கள், அங்கே ரோட்டை பாருங்கள். கீர் போடும்போது இங்கே பார்க்கக்கூடாது, மைண்டு ஃபுல்லாக அங்கே இருக்கணும். என்ன சொன்னேன், டேரெக்டாக போகக்கூடாதுன்னு சொன்னால போட்டாச்சா, காலை வெளியீடு. கார் உள்ளே ஏறுதா, அப்படியே பிரேக்கில் கலந்தீங்க, கிளச்சை பிடிங்க, பிரேக்கோடு சேர்ந்து கிளச்சு செகண்டு போட்டாச்சா, காலை பிரேக்லேருந்து எடுங்க மெதுவாக, அந்த காலையும் லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கொடுங்க, மெதுவாக கொடுங்க. கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் பிடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். காலை வெளியிடுங்க ரேஸ்லேருந்து, இதுக்கு இது கொடுங்க, கொடுத்துட்டீங்களா, லூஸ் பண்ணி அப்படியே போட்டுங்க. லூஸ் பண்ணி நிறுத்தலை, நீங்கள் நியூட்ரல் பண்ணலை, போங்க போங்க. என்ன தப்பு பண்ணீங்க, நியூட்ரல் நியூட்ரல் பண்ணாமல் அந்த காலை எடுங்க, வேலையை பேசிக்கிறேன். ரேஸ் கொடுங்க, என்ன சொன்னேன், நம்ம ட்ரெண்டிங்கில் அங்கே வச்சு உங்களை நியூட்ரல் பண்ணி, நியூட்ரலுங்கிறது நடுப்பகுதி, நடுப்பகுதிங்கிறது வானத்தை நோக்கி நிற்கணும் இல்லை உங்களுக்கு, ரிவரு
நீங்கள் பெண்ட் பண்ணி அப்படி போட்டீங்க மூணாக இருக்கு. முதல்ல வானத்தை நோக்கி நிற்கணும் கீர் போடும்போது. இப்போ வண்டி நம்ம செகண்ட் கீர் போட போகிறோம். காலை முதல்ல எதுக்கு வைப்பீங்க? பிரேக்கில் டிப் பண்ணுங்க, அப்புறம் கிளச்சை போடுங்க. ஏன்னா வண்டி ஸ்லோ ஸ்பீடில் இருக்குது, ஹை ஸ்பீடில் இருக்குது. இப்போ நியூட்ரல் நடுவில் நேரம் தெரியுதா? கீரு மேலே செகண்ட் கீரை பெண்ட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. காலை பிரேக்லேருந்து லூஸ் பண்ணிட்டு கிளச்சிலேருந்து லூஸ் பண்ணுங்க. இதுவாக லூஸ் பண்ணிட்டு உடனே ரேஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்பீட் பிரேக் இருக்குல்ல, பொறுமையாக கொடுங்க, லூஸ் பண்ணுங்க கிளச்சிலேருந்து. இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது கிளச்சிலேருந்து லூஸ் பண்ணுறதுக்கு. யாராவது ஆள் நிற்கிறாங்கன்னா நீங்கள் டைம் எடுக்கலாம், யாருமே இல்லை இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? டக்குன்னா வேகமாக எடுக்கக்கூடாது, ஸ்லோவாக அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கணும் பம்புங்க அப்படியே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? லெஃப்ட் டேர்ன் பண்ண போகிறோம். லெஃப்டாக பிரேக்கில் டிப் பண்ணுங்க. கிளச்சுக்கு வந்துடுங்க, பிரேக்கில் வந்தாலே கிளச்சுக்கு வந்துடணும். இப்போ ஒன்றாவது கீர் ஓரமாக அங்கே பாருங்க, அப்படியே பெண்ட் பண்ணி போட்டு முடிச்சுட்டு ரோட்டை பாருங்கள். ஆள் வந்துட்டு இருக்காங்களா? ரேஸ் பண்ணாமல் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபுல்லாக சுற்றணும், ரேஸ் பண்ணாமல் சுற்றணும்னே. காலை எங்கே வச்சுருக்கீங்க? ஆக்சிலேட்டரில். ஏன் வைக்கிறீங்க? கிளச்சு எடுக்கணும்ல மெதுவாக. இல்லை கொடுக்கல. கொடுக்கல நில்லு, கையை நல்லா லாக் ஆகுது பாருங்க, கையை லாக் ஆகுது பாருங்க. அந்த கை கீழே போகும்போது இந்த கை மேலே வரணும், புரியுதா? ஒரு நிமிஷம், அந்த கை கீழே போச்சுன்னா இங்கே வரைக்கும் தான் போகணும். அதுக்கப்புறம் அந்த கை திரும்ப மேலே வரணும், இந்த கைக்கு பின்னாடி வரணும். அந்த கை எங்கே வரணும்? இந்த கை இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த கை இந்த கைக்கு பின்னாடி எங்கே வரணும். நான் சொல்லுது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கை பிடிச்சிட்டிங்களா? இந்த கை இங்கே பாருங்க, இப்படி சப்போஸ் இங்கே பாருங்க, இங்கே இறங்கும் போது தான் இதுக்கு பின்னாடி வந்து தான் இது இறக்கணும், புரியுதுங்களா? லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணக்கூடாது. கால் எடுக்காதுங்க, கால் எடுக்காதுங்க. சுற்றிட்டீங்க, ஆனால் கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கே பாருங்கள், கிளச்சை பிரேக் பண்ணாமல் கிளச்சை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேணாம், கொஞ்சம் லூஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்படியே பிடிச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போதும் ஓகேவா? இந்த கை கீழே இருங்குதா, இந்த கை மேலே ஏற்றுங்க, தண்ணி எடுக்கிற மாதிரி எடுங்க. அப்படியே கிணத்துல தண்ணி எடுப்பீங்கள்ல, ஒரு கை விட்டு ஒரு கை, அப்படியே மெதுவாக எடுங்க. அப்படியே மெதுவாக எடுங்க, அப்படியே எடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? மெதுவாக எடுத்தது தான் அது பழக முடியும். கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் நிப்பாட்டுங்க, உடனே எடுத்துறீங்க நீங்கள். இங்கே பாருங்கள், இந்த கை இப்படி போச்சுன்னா இந்த கை இங்கே பாருங்க, இந்த கை கீழே இருங்குதான், இந்த கை மேலே அப்படி வரணும். இப்போ பண்ணுங்க, லாக் ஆகக்கூடாது, லாக் மட்டும் ஆகக்கூடாது. கை திரும்ப பண்ணி காட்டுங்க, லெஃப்டில் விட வேணாம். இங்கே பாருங்க இப்படி வந்துட்டேன். இங்கே பாருங்க, இப்படி சுற்றுங்க, சுற்றிட்டு கையை மேலே தூக்கி வைங்க, திரும்ப இந்த கையை மேலே தூக்கி வைங்க, திரும்ப இந்த கையை மேலே தூக்கி வைங்க, புரிஞ்சுதா? இது ரைட்டுக்கு, லெஃப்ட்டுக்கு இந்த கை கீழே இறங்க விட மாட்டிருக்கீங்களா? இறங்கட்டுமா, கீழே இறங்கட்டுமாங்க. இந்த கையை ஜி, இந்த கை இறங்கட்டும் ஜி கிளாஸ் 15 15th. எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? வண்டி ஸ்பீடு கரெக்டாக இருக்கா பாருங்கள், செகண்ட் கரெக்டாக இருக்கா, ஸ்பீடு ஓகேவா? ஓகே. ஹை ஸ்பீடு இருக்கு, ஹை ஸ்பீடு போங்க. ஸ்பீடு திருப்பும் போதே உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் லைட்டாக திருப்பணும், புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் திருப்பினீங்க, அப்படி திருப்பலாமா? தப்பு இல்லை. 15 கிளாஸ் ஆச்சு இல்லை, வண்டி ஓட்டணும் இல்லை. நெக்ஸ்ட்டு கரெக்டாக 1/1 கரெக்டாக பண்ணுங்க, எதுவுமே மிஸ்டேக் வரக்கூடாது. ஹை ஸ்பீடில் போகும்போது மிரர் கண்டிப்பாக பாருங்கள், லெஃப்ட் ரைட் மிரர் பாருங்கள். என்ன பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதுக்கப்புறம் காரில் போனால் நீங்கள் ஒரு ஆள் தான் ஓட்டு போகணும், புரியுதுங்களா? பக்கத்தில் நான் வந்து உட்கார முடியாது டெய்லி வந்து. இப்போ நெக்ஸ்ட்டு 4th கேர், ரோடு கரெக்டாக இருக்காலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் போகணும், அங்கே ஹை ஸ்பீடுன்னு சொன்னால மிஸ்டேக், இங்கே அதேமாதிரி பண்ண வேணாம். கரெக்டாக அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. என்ன பண்ணலாம் இப்போ? டவுட் இருந்தால் உடனே கேளுங்க.
கிரீன்னா இருக்கு போயிடுங்க போயிடுங்க டக்குன்னு போயிடுங்க ஏன்னா பஸ்ஸு ஓகே மிரர் மிரர் பார்த்துங்க லெஃப்டில் போகும்போது பஸ்ஸு ஸ்டாப் பண்ணானா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு போகலாம் போங்க போங்க கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்துச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து உங்க வெஹிக்கிள் ஓட்டிக்கணும் புரியுதுங்களா லைசென்ஸ் சார் நம்ம பெண்டிங் பண்ணுறோம்ல ஆமாம் இதில் வெயிட் பற்றி இருக்கா பொண்ணு கொஞ்சம் ஈஸியாக போடு ம் ஸ்டீரிங்கில் கே கே ஸ்டீரிங் அது டர்ன் கரத்தேனா ஆ உஸ்கே ஊபர் தபா கே ரக்கே கியா தோ ஈஸி ஹோதா ஹா ஹா கே வரா சிக்னல் ஆ ரஹா ஹை கிரீன் டால் தியா நா ஓகே டாலே கத்த சல் சக்தா கிரீன் நைட் டாலே கத்த தும் நிகல் சக்தா ஸ்டீரிங் பராபர் செக் கர்னா டர்னிங் படா டர்னிங் பார்த்து போங்க இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கோங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மொதவே பிஃபோராக ஹார்ன் அடிச்சுக்கோங்க ஹார்ன் அடித்து அவங்களால போக முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிரேக் கண்ட்ரோலில் கரெக்டாக பண்ணிடணும் புரியுதுங்களா ஃபாஸ்ட்டாக போங்க ஃபோர்த் கீர் எப்படியும் அபோவ் 50 கரெக்டாக 45 50 போடலாம் ஆ போடுங்க இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு உள்ளே போக போகிறீங்க என்ன கீர் ரெடியூஸ் பண்ணும் போடாது ஸ்லோ பண்ணுறீங்களா கரெக்டாக ஆ இப்போ உள்ளே போயிட்டீங்க அடுத்ததாக ஸ்பீட் பிரேக்கர் என்ன கீர் ரிலீஸ் பண்ணணும் நல்ல சொல்லுங்கள் ஆ அடுத்த ஒரு ஸ்பீட் பிரேக் கிட்ட வந்துச்சு இப்போ என்ன கீர் ஒன்றாவது பார்த்து எடுங்க எவ்வளோ ஸ்லோவாக எடுக்கணும் வண்டியை லைட்டாக எடுக்கணும் ஸ்பீட் பிரேக்கரில் டப்பு டப்புன்னு அடிக்கும் அப்படியே என்ன ஆகும் சாக்கப் சரி வீக் ஆகும் லைட்டாக தான் மூமெண்ட் பண்ணணும் வண்டி ஸ்டாப் பண்ணுங்கள் 3 கிலோமீட்டர் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு எப்படி எவ்வளோ மிஸ்டேக் இல்லை ஒன்று ரெண்டு மிஸ்டேக் தான் இருக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இருந்துச்சு அதான் அது கூட நீங்கள் தான் சரி பண்ணணும் ஓகே லைசன்ஸ் போட்டு உங்கள் கார் எடுத்துகிட்டு ரவுண்டு போய்கிட்டே இருக்கணும் ரொம்ப தூரம் அஞ்சு நாள் வர முடியும் அதான் ரொம்ப தூரம் போகக்கூடாது 20-25 உங்கள் ஸ்ட்ரீட்லேயே அப்போ ஸ்ட்ரீட்டுமே குமானாயிரம் ஏகி கல்லியுமே 10 பார் 20 பார் 10 பார் 20 பார் குமாக்கே கண்ட்ரோல் பார் நஹீ ஜானா ஹே கபி பி பார் நஹீ ஜானா கல்லி நஹீ ஹே தோ சீதா ஜானா ஃபிர் குமாக்கே வாபஸ் இதர் ஆனா வாபஸ் ஜானா பஸ் கிதனா கிளாஸ் ஹே 15 தோனோ 15 ஹே ஜா ஜல்லி ஜா ஸ்பீடா போங்க நெக்ஸ்ட் கியர் படா கியர் ஸ்பீடா ஜா சைடு மிரர் தேக்கோ இதர் தேகோ இதர் தேகோ லெஃப்ட் இண்டிகேட்டர் டால் தோ அபி மவுண்ட் ரோடு ஜானா ஹே லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் டால்கே இதர் லைன் சேஞ்ச் கர்க்கே பராபர் லைன் சேஞ்ச் கர்க்கே கவுன்சா கீர் நிகாலனா ஹே பிரேக் பே ஹாஸ் உஸ்கா பிரேக் தியா நா ஓகே டீக் ஹே சீதா ஜாவ் நிகாலகே காடி ரைட் ஆ ரஹா ஹே நா தேக்கே ஜாவ் இண்டிகேட்டர் கார்னர் பே பந்த் கர் தோ டீக் ஹே இதர் தேக் லோ இங்கே பார்த்துக்கோங்க லெஃப்டில் பார்த்துக்கோங்க ஓகேவா இதே ஸ்பீடு கரெக்டு ஜர்க்கிங் இல்லை இப்போ உங்களுக்கு ஓகேங்க முதல்ல கொஞ்சம் ஜர்க்கிங் இருந்துச்சுல இப்போ கிளியர் ஆகிடுச்சு இது எனி டவுட் ஆகியதும் மிரக பார்த்தாதோ ஓகே சொல்லும் டேனிங்கில் இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க லாஸ்ட் டைமே அந்த புஷிங் பண்ணலை அப்படி பயந்துட்டு இருந்தாங்க அவருக்கு பயம் இருந்துச்சு அதான் பயம் எப்போ போகுதோ ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் பயமே தேவையில்லை என்ன ஆக போகுது ஆக்சிடென்ட் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இப்போ சார் ஓட்டத்துக்கு இப்போ நம்ம கூட உள்ளே சேர்த்து இருக்கிறான் ஆமாம் இப்போ பயம் போயிடுச்சுன்னு ப்ராப்ளம் இல்லை அப்படியே வண்டியில் உட்காந்தானே ஒரு ஆள் விட்டுனானே பயம் வந்துச்சுன்னு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சது பயம் வந்துட்டாலுமே கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும் பின்னாடி ஜீப் இருக்கா கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் பயம் போயிடும் ஆ அவ்வளோதான் இப்போ ஜீப் போனதுக்கப்புறம் நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆகிடும் गांव जाने के बाद थोड़ा ट्रेनिंग करना है उधर गाड़ी है तो ट्रेनिंग करना है गाड़ी नहीं है तो गाड़ी कब आ जाएंगे उसी टाइम थोड़ा थोड़ा ट्रेन करके आ जाएंगे இப்போ இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்ணணும் லெஃப்ட் டர்ன் ஆகுது அப்போ முதல்ல ஸ்லோ பண்ணால் தான் நம்மளால் கியர் ரெடியூஸ் பண்ண முடியும் கியர் பராபர்
निकाल दो बराबर है ना क्लच है हाँ सेकंड हाँ निकाल के सेकंड में टर्न कर सकता है नहीं कर सकते है तो एक नंबर डाल दो एक नंबर डाल दो टर्न बराबर करो एक नंबर पे स्लो आइडम वंडी ஒன்று போட்டிங்கன்னா ஸ்லோவாக ஆகிடும் மெதுவா மெதுவா பராபர் பராபர் உஸ்தரப்பு 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 தோட 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 தோணும் தோட தோணும் தோட தோணும் ஆ இப்போ கரெக்டாக இருக்குது ஏன்னா கிளச்சி எடுக்கலை பார்த்து பார்த்து கிளச்சி எடுக்காமல் என்ன பண்ணாங்க ஸ்டேரிங்கை முதல்ல சுற்றிக்கிட்டாங்க அது கரெக்டு தான் ஏன்னா கிளச்சி எடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க இவங்களால ஸ்டேரிங் சுற்ற முடியல அப்போ என்ன வண்டி இந்த பக்கம் போயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு தூசரா நெக்ஸ்ட் ஆ சொன்ன दूसरा दूसरा ये कितना गलत हो गया हाँ और ट्राफिक पाती रेस्ट मेरे पे चिना चिना मिस्टेक नम क्लिन पड़ मुझा अदा नहीं वी ओटे आटोमेटिका अभी क्लियर आनूम पलगोद इप्डा मिस्टेक ना आक्सीडेंट पड़े चिना चिना आक्सीडेंट अरो पंपर पे मुटे அப்படியே நெக்ஸ்ட் படாகே சபாசியர் வண்டி நம்ம வந்து இல்லீங்க ஆல்கே நம்ம அப்போ உங்க கிட்ட கத்துனானே வண்டிக்கு ப்ராப்ளம் வராது அப்படியே வண்டில உட்கார்னது அதாவது மிஸ்டேக் ஒண்ணு வந்துருச்சு ஐயோ இல்லனே knowledge கிடைக்கும் நமக்கு ஆமா கண்டிப்பா ஆல் கூட வந்து கத்துக்கினானே knowledge எல்லாம் knowledge வந்துரும் எப்படி போறோம் இது இது சேஃப்டியை பிஃபோராக ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சேஃப்டி முதல்ல பிஃபோராக சேஃப்டியாக இருக்குமா அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சைக்கிள் போனால் கூட அவங்க வந்து எங்கே போகிறாங்க அவங்க மைண்ட் என்ன இருக்கும் பைக் போனால் அவன் என்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு முதல்ல நம்ம கெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தைரியமாக கிட்ட போகும்போது பிரேக் அடிச்சிடும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு மைண்ட் அவன் வந்துடும் அதனால எப்போவுமே லாங் டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கணும் லாங்கில் யாராவது வராங்களா பேசஞ்சரை கிராஸ் பண்ணுறாங்களா யூடியூப்பில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார் நீங்கள் ஃப்ரண்ட்டு பொசிஷன் கூட போடுங்க ஃப்ரெண்ட்டு தெரிய மாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னால் ஒரே மொபைல் தான் இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் மொபைல் வச்சுட்டு ஃப்ரெண்ட்டு போடுறேன் அப்படின்ட்டுருக்கேன் நான் அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்கல்ல அபி கீரு ரிடியூஸ் கரனேன் கம்க்கு இருக்கேன் கீர் செக் கரோம் அபி ஏக் பி டால் சக்தா ஹை க்யூ காடி ரொக் தியா தும் பி ரொக்னா படேங்க கேப் கருக்கே ரொக்கோ 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 என்னாச்சு அதான் மைண்டு முதல்ல ஸ்டாப்பு அதுக்கப்புறம் தான் கீரு முதல்ல கீர் கிடையாது ஏன்னா பஸ் கிட்ட வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் கேட்கறேன் கீர் செக் கரும் எத்தனை கீரில் இருக்கு ஆ என்ன போடணும் கரெக்டாக போடுங்க கரெக்டாக போடுங்க ஓகேவா இப்போ ஸ்லோவாக மைண்டு ரிலாக்ஸ் பண்ணி ஸ்லோவாக ஆடுங்க அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணவே கூடாது லெஃப்ட் இண்டிகேட் இதாலும் போட்டு இங்கே பாருங்கள் லெஃப்ட் மேலே பார்த்துட்டு லெஃப்ட் டேர்னு இங்கே இருக்குது அப்போ நல்லா ஸ்டேரிங்க சுற்றிட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்க லைட்டாக ரிலீஸ் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் என்ன மிஸ்டேக் கிளச் கரெக்டாக இருக்கு என்ன பண்ணீங்க ரிலீஸ் பண்ணலை ஆ திருப்பினீங்க ரைட்டு ஓகே அப்போ என்ன பண்ணணும் ரிலீஸ் வந்து ரைட் லைட்டாக பண்ணி தான் ஆகணும் அந்த மிஸ்டேக் ஆ கிளச்சை பிடிச்சிட்டு கிளச் பக்கடுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணலாம் பிரேக்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா இது டவுன் இது மேலேருந்து கீழே இறங்குதுல்ல அப்போ ஸ்பீடு ஜாதா ரவிங்க காடி ஆங்கிறோம் இப்போ காடி இஸ்தரப்பேன் தும் உஸ்தரப்பு குமானே பிரேக் லூஸ் கருக்கே உஸ்தரப்பு குமாதோ குமாதியா பிரேக்கில் காடி சீதா ஜாரேனா அப்படி இஸ்தரப்பு குமாதோ இப்படி எடுத்துகிட்டு வண்டி ஸ்டடி பண்ணிக்க அவ்வளோதான் முடிஞ்சது நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணாதுங்க புரியுதுங்களா லெஃப்டில் வாங்க ஸ்டாப்